ஆயிரம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துன்னு நம்ம பையன் ஆயிரம் முறை அலைய அலைஞ்சு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறான். காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இருக்கிற சுகமே அலாது. திருட்டு மாங்காய மாதிரி வாங்கண்ணா வாங்க. சரியா வாங்க அங்கிள், நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உட்காருங்க. தாதா, உனக்கு கல்யாண பேச்சு நடக்குதுன்னு எனக்கு முன்னமே தெரியும். ஆனா அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும்னு நான் நினைக்கல. எப்படி தெரிஞ்சது அங்கு? நீ மறைச்சாலும் உண்மை தெரியாம போகாதுமா. பத்து நாளைக்கு முன்னால ரகுராமன் ஒருத்தர் வந்து நீ யாரு என்ன எப்படிப்பட்டவ நல்லவளா கெட்டவளான்னு விசாரிச்சாரு. அவர் ஃப்ரெண்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாரு. அந்த மாப்பிள்ளை பேர் கூட ஏதோ சொன்னாரே. ஆமா மாட்டிங்கம்மா, நான் பாக்கணுமே. ஆனந்த் இவர்தான் மாப்பிள்ள. ஏமா, இவரா உன்னை கட்டிக்கு போற மாப்பிள்ள? ஆமா அங்கிள், ஃபேமஸ் சிங்கர் ஆனந்த். ஏன் சார், நீங்க தானே அன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து லதாவை பத்தி விசாரிச்சீங்க? அதனால ஒன்னும் தப்பு இல்லம்மா. நிச்சயார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னால பொண்ண பத்தி நாலு இடத்துல விசாரிக்கத்தான் செய்வாங்க. அதுதான் சம்பிரதாயம். என்ன சார், ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி வந்துட்டு போயிட்டீங்களே. நீங்க தான் லதாவை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தெரிஞ்சிருந்தா ஒரு பெரிய விருந்தே கொடுத்து நினைச்சிருப்பேன் சார். லதா என் பொண்ணு மாதிரி சார். ஒரு குழந்தைய பெத்துக்க, அதுவும் ஏன் நர்சிங் ஹோம்லயே பெத்துக்க. அப்பதான் உன்ன பத்தின தப்பான வதந்தி எல்லாம் மறையும். லதா பேர்ல தப்பான வதந்தியா? சாருக்கு யாரோ தப்பா நியூஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லதாவுக்கு ஏற்கனவே ஒருத்தரோட உறவு இருந்ததாவும் ஏன் ஹாஸ்பிட்டல் தான் வந்து அபாஷன் செஞ்சுட்டதாவும் சொல்லி இருக்காங்க. சார் ரொம்ப ஜென்டில்மேன், நேரா என்கிட்ட வந்து இருக்கிறத ஆரம்பிக்கலாமா? நிறுத்துங்க, இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. பெங்களூர் போறேன் என்கிட்ட போய் சொல்லிட்டு சேலத்துக்கு போய் இவர கல்யாணத்துக்கு முன்னால நான் நல்லவளா கெட்டவளான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போனீங்க இல்லையா? ஆதாரம் இல்லாத ஒரு லெட்டருக்கே இவ்வளவு அசிங்கப்படுத்துறீங்களே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி சந்தேகப்பட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சமயக்கார கூட பேசினாலும் தப்பா எடுத்துக்க போறீங்க. டிரைவரோட கார்ல போனாலும் நாத்து கிட்டவன் தான் சொல்ல போறீங்க. மன உறுதியே இல்லாத உங்களுக்கு கழுத்த நீட்டினா காலம் பூரா நான் தலை புனைய வேண்டியதுதான் கிடையாது. ஆத்திரப்படாதம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. எனக்கு யாருடைய சமாதானமும் தேவையில்லை. என் மேல சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் உங்க மகனோட வாழ்க்கை நடத்த என் தன்மான இடம் கொடுக்கல. அவர் பேர்ல எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம். தயவு பண்ணி இங்க இருந்து போயிடுங்க. விரும்பல. ஏன் சார் வீணா தொந்தரவு பண்றீங்க? வேற எவ விட்டு கதவை தட்டுங்க. இது சம்சாரி இருக்கிற வீடு. பிளீஸ் நீங்க போலாம். சந்தேகம் எனக்குள்ள இருந்த சங்கீதத்தையும் சந்தோஷத்தையும் உனக்காக உங்க அப்பாவும் நானும் பச்சை தண்ணி கூட குடிக்காம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். பாப்பா வாழ்ந்த அனுபவிச்சு நீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்பாவை காணணும்னா என்ன தவி தவிக்கிறீங்க? நீங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அப்பா என்ன துடிச்சிடறாரு? அப்படி இருக்கிறப்போ நாங்க வாழ வேண்டிய வயசுல வாழ முடியாம போயிட்டோமே.
லதா புரிஞ்சு எப்படிமா என்னால சந்தோஷமா இருக்க முடியும்? நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு எங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய இடைவெளி ஏற்படுத்திருச்சு பாத்தீங்களா? வேதனைப்பட்டு ஆக போறது ஒண்ணும் இல்ல, வந்து என் கையால ஒரு பிடி சாப்பிடுப்பா. அதை கொடுங்க, நான் சாப்பிடுறேன். லதாவோட வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டு என் கடைசி அத்தியாயத்தை சாவால முடிச்சுக்கிறமா? அப்படி எல்லாம் சொல்லாதப்பா, ஆத்திரப்பட்டுட்டாளே தவிர அவ மனசுல மட்டும் இந்த வருத்தம் இல்லாமலா போயிடும். ரெண்டு மூணு நாள்ல எல்லாம் சரியாயிடும். வாப்பா. அம்மா, என்ன கொஞ்சம் தனியா விட்டுருங்க பிளீஸ். லதா, கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. உங்கிட்ட கோபம் மட்டும்தான் இருக்கு, குணம் இல்ல. என்னமோ உனக்கு மட்டும்தான் பெரிய தலைகுனிவு ஏற்பட்ட மாதிரி நடந்துக்கிறியே, நீ செஞ்சது மட்டும் என்ன நியாயம்? ஆனந்தாவது ரகசியமா போய் உன்னை பத்தி விசாரிச்சான், ஆனா நீ நாளுக்கு முன்னாடி நிச்சயதார்த்தத்தையே நிறுத்தி எல்லாரையும் தலைகுனிய வச்சிட்டியே. உன்னால அவன் மட்டும் அவமானப்படல, நம்ம குடும்பத்துக்கே கேவலம் ஆயிடுச்சு. நான் தான் தெரியாம கேக்குறேன், அவனை பார்க்க மாட்டேன்னு நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு அவன் என்னடி அப்படி பெரிய தப்பு பண்ணிட்டான்? இந்த பாரு, நடந்ததை மறந்துட்டு அவனை பார்த்து பேசி கல்யாணத்துக்கு ஒத்துக்க, இல்லைனா இவ்வளவு அசிங்கத்துக்கு அப்புறம் உன்னை கட்டிக்க ஒருத்தன் கூட கிட்ட வர மாட்டான். பாத்தியாலதா, ஆனந்தோட திமிர யாரோ மீனான ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறானா? பத்திரிகை அனுப்பிச்சிருக்கான். இதப்பார், வெறுப்பேத்ததான் இந்த பத்திரிகை உனக்கு அனுப்பியிருக்கான். இத பார்த்ததும் நீ ஓடி போய் அவன் காலில் விழுவேன்னு ரொம்ப கேவலமா இட போட்டிருக்கான். என்ன தப்பு கணக்கு போட்டுட்டாரண்ணே? அம்மா அவருக்காக பறிஞ்சு பேசினப்போ ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டனும் நினைச்சு என் மனச மாத்திக்கலான்னு இருந்தேன். சரியான நேரத்துல இந்த பத்திரிகை வந்து அவர் எப்பேற்பட்ட புரிய வச்சிருச்சு. இப்ப என்ன செய்ய போற? அழுதுகிட்டு மூலையில உட்கார மாட்டேன். இப்ப நான் யாருன்னு அவருக்கு புரிய வைக்கணும். எந்த முகூர்த்தத்துல இந்த ஆனந்துக்கு கல்யாணம் இந்த பத்திரிகையில எழுதி இருக்கோ அதே முகூர்த்தத்துல என் கல்யாணமும் நடக்கணும். லதா, அண்ணா என்ன கட்டிக்க போறவ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் மேல சந்தேகப்படக்கூடாது. அவனுக்கு அழுகலனாலும் பரவாயில்ல, நீயா பாத்து யார கட்டிக்க சொல்றியோ அவனை நான் கட்டிக்கிறேன். இந்த முடிவுல இருந்து மாறமாட்டிய? நிச்சயமா இல்ல, ஆனா ஒரு கண்டிஷன், என் கல்யாண பத்திரிகையை இந்த மாதிரி சாதாரணமா பிரிண்ட் பண்ணக்கூடாது. பெரிய பெரிய போஸ்டர்ஸ் அடிச்சு அந்த ஆனந்தோட வீட்டுக்கு முன்னால உள்ள சவறு பூரா ஒட்டணும். கண்டிப்பா மனசு மாறிடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. தயவு செய்து எனக்காக போய் லதா பாத்துடுவா பிளீஸ். உன்னை கையெடுத்து கும்பிடுமா? உங்க கால வேணாம். போயிட்டு வரப்பா, உனக்காக நான் போய் அவளை கேட்டுட்டு வரேன்.
வாங்க உட்காருங்க. நீங்க கொஞ்சம் உங்க மகளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா? சொல்லாம இல்ல, சொன்ன. அவ என்ன சொன்னா? உடஞ்சது இனி ஒட்டாதுன்னு சொல்லிட்டா. என் புள்ள ஏதோ தெரியாம செஞ்சிட்டான், அதுக்காக இப்படி தண்டிக்கிறது நியாயமா? மன்னிப்பு கேட்க வந்தவரே, தயவு தாட்சண்யம் இல்லாம லதா பார்க்க மறுத்துட்டாளாமே. அவனுக்காக நான் உங்க பொண்ணு கால விழ தயாரா இருக்கேன். எப்படியாவது அவங்களை ஒண்ணு சேர்த்து வைங்கம்மா. லதாவோட கல்யாண பத்திரிகையை பார்த்ததும் ஆனந்த் இடிஞ்சு போயிட்டான். நாலு நாளா அவன் எதுவுமே சாப்பிடல, இப்ப கூட ஒண்ணு குடிமுழுகி போயிடல. அவளை கொஞ்சம் மனச மாத்திக்க சொல்லுங்க. என் மகனுக்காக மடிப்பிச்ச கேக்குறேம்மா. உங்க மகனுக்காக நான் அவகிட்ட பேசாத நாளே கிடையாது. ஆனா அவ பேசுற பேச்சு எனக்கே மனமா இருக்கு. ஏமா, எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்திருக்கீங்க? இத பாத்தீங்களா? எங்க பிள்ளைக்கு இன்னும் கல்யாணமே நிச்சயம் பண்ணலையே. இதுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இந்த பத்திரிகை உங்களுக்கு ஆரம்பிச்சாங்க? என் தங்கச்சியை பத்தி யாரிட்டே போய் கேக்குறது? உன்ன தெரிஞ்சவன்னு மன்னிப்பு கேட்க வேண்டியது. இப்ப என்னடா, உங்க மகனோட கல்யாண பத்திரிகை அனுப்பி வச்சுட்டு லதாவுக்கு கல்யாணம் தெரிஞ்ச உடனே அந்த பத்திரிகை நாங்க அடிக்கலன்னு போய் சொல்லி மழுப்பது? ஏமா, லதா மாதிரி உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவ வாழ்க்கையில இதெல்லாம் நடந்திருந்தா உங்களால அதை தாங்கிக்க முடியுமா? இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தங்கச்சி மனசு மாறி இப்பதான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கா? அத கெடுத்துறாதீங்க. போங்கம்மா போங்க. தெரியாம சாப்பிடவே இல்ல. நீ எவ்வளவு சாப்பிடுவேன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் சாப்பிடு, நான் அப்புறம் சொல்றேன். என்ன மணி? போய் கை கழு. இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. யாரோ என் வாழ்க்கையை விளையாடுறாங்க. அது மனுஷனா தெய்வமானு தான் தெரியல. சர்வமங்களமாகவே கர்வாத காலத்தே கரணியே பிரியம்பகே.
இப்ப மனம் ஒரு புருஷன் ஆயிட்டார, அவரை எப்ப கழட்டி விட போற? என்னோட பல நாள் பழகிட்டு என்ன சந்தேகப்பட்டா தூக்கி எறியறதுல என்னடி தப்பு? என்ன மாதிரி மானமுள்ள எந்த பொண்ணும் இப்படிதான் செஞ்சிருப்பா. உனக்கு ஒரு கதை தெரியுமா? ஏகபத்தினி விரதம்னு கும்பிட்ட ராமச்சந்திரமூர்த்தி, அதாவது ராம, யாரோ ஒருத்த சீதையோட கற்பு மேலசப்பட்டாங்கிறதுக்காக அவளை காட்டு காமிச்சாராம். எதுக்காக? மத்தவங்களோட சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்காக. அப்ப கடைசி வரைக்கும் சேரவே இல்ல. என்ன புரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்காக என்ன பத்தி மத்தவங்கள்ட்ட கேட்கணும்? அத தாங்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? எனக்கு தன்மானம் ஜாஸ்தி. இதுக்கு பேர் தன்மானம் இல்லடி, அவமானம். நீ ஆனந்த காதலிக்கிறப்போ என்ன நடுவுல வச்சு எப்படி எல்லாம் விளையாடின, என்னெல்லாம் டெஸ்ட் வச்ச, அப்ப நானும் அவரும் உன்னை டீஸ் பண்ணுமா இல்ல உன்ன மாதிரி அவசரப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டமா? நான் போய் நாலு பேர்கிட்ட ஆனந்த் எப்படிப்பட்டவர்னு கேக்கலையே. உலவாய மூடினாலும் ஊர்வாய மூட முடியாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? யாரோ கிளப்பி விட்ட பொருளையை நம்பி மனசுக்குள்ளே புழுங்காம ஆனந்த் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுல என்ன தப்பு? ஒருவேளை அதே உன் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்திருந்தா நீ என்ன செஞ்ச? என்ன நம்புங்க நம்புங்கன்னு கதிருப்ப. ஆனந்த் நம்பலன்னா தூக்கு போட்டுட்டு செத்துருப்ப. இல்ல இப்ப வந்து உங்ககிட்ட நியாயம் பேசுறேன் பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். ஆனந்தோட உன்ன சேர்த்து பார்த்த கண்ணால வேற ஒருத்தரோட நீ சேர்ந்து இருக்கிறத பாக்குறப்போ என் மனசு கேக்கல, அதனாலதான் இவ்ளோ பேசிட்டேன். இத பாருடி, மணவரையில எல்லாரும் உன் தலையில அச்சத போட்டாங்க, ஆனா நீ மண்ணையே வாரி போட்டுக்கிட்ட. ஐ எம் சாரி, நான் வரேன். தங்கச்சி லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். மன அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, கண்டிப்பா பத்து நாள் ரெஸ்ட் எடுக்கணும். உணர்ச்சி வசப்படாம பாத்துக்கங்க. இந்தாங்க இந்த மருந்தை வாங்கி கொடுங்க, சீக்கிரமாவே குணமாயிடும். வர்றேன். தத்தா இங்க இருந்தா மறுபடியும் இதே மாதிரி நடக்கலாம். அதனால ஊட்டிக்கு கூட்டு போலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?
ஆயிட்டீங்க. இந்த நிலைமை உங்களுக்கு தேவையா? நீங்க அவளை நினைக்கிற அளவுக்கு அவ உங்களை நினைக்கலையே. அப்புறம் இப்படி குடிச்சு உங்களே நீங்க அழிச்சுக்கிறீங்க. நினைக்க தெரிஞ்ச என்னால அவளை மறக்க முடியல. மறக்க துணிஞ்ச அவளால என்ன நினைக்க முடியல. அவ எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு வாழறாளோ, அதே மாதிரி நீங்களும் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? ஏ, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? கீதா, என் மனசுக்குள்ளே இருக்கிற லதாவுக்கு நான் துரோகம் பண்ண விரும்பல. அந்த லதாங்கிற வட்டத்துக்குள்ள அதை விட்டு வெளியே வர முடியல. கீதா, எனக்காக ஒரு உதவி செய்வியா? லதாவே, ஒரே ஒரு தடவை பார்க்கணும் பிளீஸ். அவளை நல்லா புரிஞ்சிருந்தும் அவ மேல சந்தேகப்பட்டது தப்புன்னு சொல்லி அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன மனப்பூர்வமா மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அந்த சந்தோஷத்திலே விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட்டுவேன். கீதா, நான் லதாவை பாக்குறதுக்கு உதவி செய்வியா? அவ இப்ப ஊர்ல இல்ல, புருஷனோட ஊட்டிக்கு போயிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் பாக்கலாம். பழகிட்டு வேண்டான்னு உதறனே, அதுவும் ஆனா பழி வாங்குற குணம் உனக்கு இருக்குங்கிறது ஆனந்த் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. உன்னை காதலிச்ச குற்றத்துக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? அவருக்காக எத்தனையோ நாள் ஜன்னலுக்கு பிடிச்சுக்கிட்டு வரமாட்டாரான்னு ஏங்கினியே, அதை மறந்துட்டு அவரையே கம்பெனி வச்சுட்டியே. கீதா, சந்தேகப்பட்டு உன்னை பத்தி விசாரிச்சது தப்புன்னு உன்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்த மனுஷன வீட்டுக்குள்ள வந்து பிளாக்மெயில் பண்றாரு, கொலை மிரட்டல் செய்யறாருன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கம்பிக்கு பின்னால் நிக்க வச்சுட்டியடி. ஆனந்த் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வச்சுனா என்ன சொல்ற? ஊட்டில நடந்தத சொல்றேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறியா? ஷட் அப். ஊட்டில என் வீட்டுக்கு ஆனந்த் வந்தது எனக்கு தெரியாது. நான் ஏன் அவர் மேல குடுக்கணும்? அப்படின்னா நீ ஊட்டில ஆனந்த பாக்கவே இல்லையா? ஆனந்த் ஊட்டிக்கு வந்தது எனக்கு தெரியும், ஆனா வீட்டுக்கு வந்தாரான்னு என்ன அங்க சத்தம்? யாரோ திருட்டு போய் உள்ள நிலையை பார்த்தான். வாட்ச்மேனுக்கு அவனுக்கு தகராறு வந்துருச்சு. அதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ண, அவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறாங்க. ஆனந்த் உங்க வீட்டுக்கு வந்தாருன்னு ஏன் உன் புருஷன் உன்கிட்ட சொல்லாம மறைக்கணும்? இத வச்சு பாக்குறப்போ நீ ஆனந்த காதலிக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தும் எதுக்காக அந்த மனோகர் வீட்டையும் சுத்தி சுத்தி வந்தாரு? எந்த ஆதாயமும் இல்லாம உங்க அண்ணன் சூரிக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கையை எதுக்கு மனோகர் தரணும்? ஆனந்துக்கு மொட்டை கடதாசி அனுப்பினதும் நிச்சயதார்த்த நேரத்துக்கு அவங்களை வரவழைச்சதும் ஏன் உன் புருஷனா இருக்க கூடாது? கொஞ்சம் யோசிச்சு. அவரோட போலி கல்யாண பத்திரிகை எப்படி உனக்கு மட்டும் வந்துச்சு? அதையும் உங்க அண்ணன் சூரி கொண்டு வந்து கொடுத்தாரு போலியே. இன்னொன்னு சொல்றேன் கேளு, பத்திரிகையில இருந்த தேதியில ஆனந்துக்கு கல்யாணம் நடந்துச்சான்னு ஒரு தடவை விசாரிச்சு பாத்தியா? யாரு எப்படி பிளான் பண்ணிருந்தா இந்த உள் பொருளாதார நிலைமை, உங்க அண்ணனோட பேராசை, உன்னோட அவசர புத்தி, ஆனந்தோட இளகிய மனசு, இதையெல்லாம் துல்லியமா எடை போட்டு செஸ்கோ இந்த நகத்துறா மாதிரி தன் திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்ட நபர் வேற யாரும் இல்ல மிஸ்டர் மனோகர். அன்பார்ச்சுனேட்லி ஓம் புருஷன். நடந்த குழப்பத்துக்கெல்லாம் அவ புருஷன் மனோகர் தான் காரணம்னு லதாவுக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப உங்களை சந்திச்சு மன்னிப்பு கேட்கணும்னு துடிக்கிறா. அப்படியா? ஆ, தேங்க்யூ கீதா. நான் நிரபராதையும் லதாவுக்கு புரிய வச்சா போதும். வழக்கமா நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துக்கு சாயந்தரம் வர சொல்லு. இப்பவே போன் பண்ணு. ஓகே. ஹலோ, நான் கீதா பேசுறேன். கீதா, ஒன் மினிட், அவர் எங்க இருக்காருன்னு பாத்துட்டு வரேன். சொல்லு. அஞ்சரை மணிக்கா? சரி, எனக்கு அந்த இடம் தெரியும், கண்டிப்பா வந்துடுறேன். கீதா, ஆனந்த் கிட்ட சொல்லிடு. நீ மறக்காம கட்டாயமா வந்துடணும். ஆனந்த், நான் அவளோட பேசினேன், உங்களை நிச்சயமா சந்திக்கிறேன்னு சொன்னா. தேங்க்யூ கீதா.
மனோகருக்கு. இது நான் உங்களுக்கு எழுதும் கடைசி கடிதம். கழுத்தை உங்களுக்கும் கருத்தை அவருக்கும் கொடுத்துவிட்டு மனைவி என்ற போலி முகமூடியுடன் உங்களுடன் நான் வாழ விரும்பவில்லை. எனக்காக ஏங்கி தவித்த ஆனந்திடம் எனது தவறுக்கு மனப்பூர்வமாக மன்னிப்பை கேட்டு பெறுவதற்கு போய்கொண்டிருக்கிறேன். புறப்படுவதற்கு முன் உங்களிடம் இந்த கடிதம் மூலம் மன்னிப்பு கேட்கிறேன். கண்ணீரால் கிடைக்காத பிராயச்சித்தம் அவர் காலடியில் என் மரணத்தின் மூலம் நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகின்றேன். என்னுடைய மரணத்திற்கு யாரும் பொறுப்பல்ல, நானே பொறுப்பு. லதா. என்ன பத்த கவலையே உனக்கு இருக்க கூடாது. அத்தா எங்க போறன்னு கேட்டா அது அபசகுணம். புருஷன்ட்ட சொல்லாம போனா அது அநாகரிகம். உங்களை மாதிரி பெரிய மனுஷன் வந்து என் பொண்டாட்டி அனுப்புவீங்கன்னு கேக்குறப்போ
அனுப்பாம இருந்தது மனித விமானம் இல்ல. நானும் புதுசா கல்யாணம் ஆனவன், என் பொண்டாட்டி என்ன போர் அடிக்கும். ஒண்ணு செய்ங்க, உங்க மகன் ஆனந்த் கிட்ட என் பொண்டாட்டி அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் உங்க பொண்டாட்டி என்கிட்ட அனுப்பி வைக்கிறீங்களா? உங்க பொண்டாட்டி அனுப்புங்கன்னு சொல்றப்போ இந்த வயசுல இவ்வளவு கோவம் வருதே, எனக்கு எவ்வளவு கோவம் வரும். லதா என்னுடைய வைஃப், அவளை அனுப்பவே முடியாது. உங்க மகன் உயிரோடு இருந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன? கெட் அப். யார பக்கம் வந்த? ஆனந்தையா, நீ இங்க வந்தது உன் வீட்டுக்காரருக்கு தெரியுமா? வா, நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. என்ன தடுக்காதீங்க, ஒரே ஒரு தடவை ஆனந்த பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ். இப்ப ஆனந்த பார்க்க உன்னை அனுமதிச்சேன்னா, இந்த வயசான காலத்துல என் பொண்டாட்டிய உன் புருஷன் கிட்ட அனுப்ப வேண்டிய அவமானம் எனக்கு வரும். அதை விட நீ போய் உன் புருஷன் கிட்ட சொல்லி அவனையும் கூட்டிட்டு வாமா. சார், நடந்த தப்புக்கெல்லாம் நானே அவசர புத்தியும் தான் காரணம். ஒரே ஒரு தடவை ஆனந்த பார்க்க அனுமதி கொடுங்க சார். இல்லப்பா, முடியாது. தயவு செஞ்சு நீ போயிடு. நீங்க அனுமதி கொடுக்கலன்னா நானே போறேன். இருமா, நீ இப்ப ஆனந்த பாக்குறது யாருக்கு நல்லதில்ல. பேசாம்பா. ஆனந்த், ஆனந்த், ஒரு தடவை சார், ஆனந்த, ஆனந்த, ஆனந்த. சொன்ன வேலையை சரியா செஞ்சீங்க. 5000 ரூபாய் அதிகமா வச்சுக்க. ஆளை காலி பண்ண விஷயம் அடுத்தவனு தெரியறதுக்குள்ளார அடுத்த காலி பண்ணு. இப்ப சந்தோஷமா? இப்ப உங்களுக்கு திருப்தியா? என்ன பாக்கி இருக்கு? ஆனந்தைய வாழ்க்கையில இருந்து பிரிச்சுங்க. இப்போ உலகத்தை விட்டே பிரிக்க பாக்குறீங்க. அவர் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சாரு, என்ன துரோகம் செஞ்சாரு? மனசாட்சி இருக்கிற மனுஷன் தானே பதில் கிடைக்கும். உங்களை கூட்டிக்கிட்டு போய் ஆனந்தோட கடைசி மூச்சு அடங்கிறதுக்குள்ள பாக்கணும்னு கேட்கதா வந்த. ஆனா உங்களுக்கு மனைவிங்கிற அவமானத்தோட வாழறதை விட அவருக்கு காதலிங்க பெருமையோட சாகுறதே மேல். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு அருந்தாச்சு. நீங்க புருஷனா மட்டும் இல்ல, மனுஷனாவே மறிக்க முடியாதவர். நீங்க கட்டின தாலிய கழுத்துல இருக்கிற வரைக்கும் தானே உங்களுக்கு நான் கட்டுப்படணும். உங்களையே வேண்டாம் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கட்டின தாலிய கழுத்துல இருக்கவே கூடாது. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உன்னை இந்த தாலியை கழட்ட விட மாட்டேன். எதுக்காக ஊரறிய உன்னைய மனைவி ஆக்கணும், அந்த எண்ணம் நிறைவேற வரைக்கும் இந்த தாலி உன் கழுத்துல தாண்டி தொங்கும். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. நாடி துடிப்பும் குறைஞ்சுகிட்டே வருது. அதிகமா போனா ஒரு 3 மணி நேரம் தான் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கிறேன். எதுக்கும் என் கூட வா, நான் ஒரு இன்ஜெக்ஷன் தரேன், அத போ. நான் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறேன். ஆனந்துடைய சாவும் என்னுடைய சாந்தி முகூர்த்தமும் ஒரே நேரத்துல நடக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண ஏற்பட்ட பாத்தியா எப்படி இருக்கு? கிளைமாக்ஸ் இல்லாம வணக்கம் போடவே கூடாது லதா, போடவே கூடாது. Oh, my God.
Yeah.